வியாழன் வரை இடி மின்னலுடன் கூடிய மழை கவனமுடன் இருக்கும்படி பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் தீபகற்ப மலேசியாவின் பெரும்பாலான மாநிலங்களிலும் சரவாக்கிலும் இன்று தொடங்கி நாளை மறுநாள் வியாழக்கிழமை வரை இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது தீபகற்ப மலேசியாவின் பெர்லிஸ் கெடா பினாகு கிளந்தான் தெலங்கானோ ஸ்லாங்கூர் கோலாலம்பூர் புத்திரஜையா பஹாங் நெகிரி செம்பிலான் மலாக்கா ஜொகூர் ஆகிய மாநிலங்களில் மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என நட்மா எனும் தேசிய பேரிடர் நிர்வாக நிறுவனம் தெரிவித்துள்ளது அதே சமயம் சரவாக்கின் கூச்சிங் சமரகன் ஸ்ரீஆமான் சரிகை பிந்துலு லிம்பாங் ஆகிய இடங்களிலும் சபாவின் கூடாட் சண்டகான் ஆகியவற்றிலும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என அது கணித்துள்ளது அந்த மழை சமயத்தில் வாகனங்களை கவனமாக ஓட்டி செல்லும்படியும் முடிந்தவரை கடற்கரை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் உயர்மட்ட தலைவர்கள் பிரதமரை சந்தித்தனர் நேற்று முதல் ஆம்னோவில் திடீர் கூட்டங்கள் சந்திப்புகள் என அதிரடி சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன உடனடி தேர்தலுக்கு இந்த நிகழ்வுகள் வித்திடுமா எனும் கேள்வி தற்போது எழுந்துள்ளது காலையில் நடந்த தொகுதி தலைவர்களுடனான சந்திப்புக்கு பிறகு ஆம்னோவின் உயர்மட்ட தலைவர்களில் சிலர் புத்திரஜெய்யாவில் பிரதமர் டத்தோஸ்ட் இஸ்மயில் சப்ரி யாகோபை அவரது அதிகாரப்பூர்வ இல்லத்தில் நேற்றிரவு சந்தித்தனர் ஒரு மணி நேரம் நடைபெற்றதாக நம்பப்படும் அந்த கூட்டத்திற்கு பின் இஸ்மாயில் சபரிஹின் அதிகாரப்பூர்வகார் ஸ்ரீபர்தானாவில் இருந்து வெளியேறியது அதற்கு முன்னதாக அம்னோ தலைவர் அகமது சாஹித் ஹமிதி மற்றும் முன்னாள் பிரதமர் நஜீப் பிரசாத் கோலாலம்பூர் புத்ரா உலக வர்த்தக மையத்திலும் தலைமை சென்றிருந்தார் இஸ்மாயில் சப்ரி உடனான அந்த சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட அம்னோ தலைவர்களில் கட்சியின் துணைத் தலைவர் முகமது ஹசான் உதவி தலைவர் காலிட் நோர்டின் மற்றும் தேசிய முன்னணியின் தலைமை செயலாளர் ஜம்ரி அப்துல் காதிர் ஆகியோரும் அடங்குவர் அதற்கு முன்னதாக அம்னோ உதவி தலைவர் மகாதீர் காலின் வாகனமும் வாகனமும்ர்தானாவுக்குள் நுழைந்ததை காண முடிந்தது பேரா ஆம்னோ தொடர்பு குழுவின் தலைவர் சரானி முகமது மலாகா அம்னா தலைவர் அப்துல் அப்துல்ராஃப் யூசுப் கெலந்தான் அம்னோ தலைவர் அகமது ஜஸ்தான் யாகூப் ஆகியோரும் பிரதமருடனான அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டதாக நம்பப்படுகிறது மலையடி வாரத்தில் சிறுமியின் சடலம் மூன்று பூர்வக்குடி ஆடவர்கள் கைது பஹாங் ரொம்ப இபான் என்னும் இடத்தில் பதினான்கு வயது சிறுமியின் சடலம் அவரது வீட்டருகே உள்ள மலைகடிவாரத்தில் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது பூர்வக்குடி இனத்தை சேர்ந்து அச்சிறுமி கொலை செய்யப்பட்டு அவரது உடல் மலைகடிவாரத்தில் வீசப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுவதாக ரோம்பின் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை சூப்பரின்டெண்ட் முகமது அஷாரி முக்தார் தெரிவித்தார் முதல் நாள் இரவு வீட்டிலிருந்து வெளியான தனது மகள் ஆகியும் வீடு திரும்பாதது கண்டு அவரது தந்தை போலீசில் புகார் அளித்திருந்ததாகவும் முகமது அசஹாரி கூறினார் இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மூன்று பூர்வக்குடி ஆடவர்களை கைது செய்துள்ளனர் சிறுமி மரணமடைந்ததற்கான காரணத்தை கண்டறிய சிறுமியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக தெங்கு அம்புவான் அப்சான் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது தலைமை நீதிபதியை விளக்க கோரும் நஜிப்பின் மனுவை கூட்டரசு நீதிமன்றம் நிராகரித்தது எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் மேல்முறையீடு வழக்கை செவிமடுக்கும் நீதிபதிகள் குழுவிலிருந்து தேசிய தலைமை நீதிபதி தெங்கு மைமுன் விலகியிருக்க வேண்டும் என நஜீப் பிரசாக் செய்திருந்த மனுவை கூட்டரசு நீதிமன்றம் நிராகரித்தது நீதிபதிகள் குழுவிலிருந்து தாம் விலகியிருக்க வேண்டும் என தாக்கல் செய்திருந்த மனுவில் அடிப்படை காரணங்களை சமர்ப்பிப்பதற்கு எதிர்த்தரப்பு தவறிவிட்டதாக கூட்டரசு நீதிமன்ற குழுவிற்கு தலைமை தெரிவித்தார் சபா மற்றும் சரவா தலைமை நீதிபதி அபாங் இஸ்கந்தார் அபாங் ஹசின் கூட்டரசு நீதிமன்ற நீதிபதி நளினி பத்மநாபன் மேரி லிம் ஷபிடின் முகமது ஆகியோர் கூட்டரசு நீதிமன்றத்தின் இதர அமர்வு நீதிபதிகள் ஆவர் பேராவில் பதினாறு ஆறு சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்ற தேசிய முன்னணி இலக்கு எதிர்வரும் பதினைந்தாவது பொதுத் தேர்தலில் பேரா மாநிலத்தில் பதினாறு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றும் இலக்கை தேசிய முன்னணி கொண்டிருப்பதாக அந்த கூட்டணியின் துணைத் தலைவரான முகமது ஹசான் தெரிவித்திருக்கிறார் பதினாறு நாடாளுமன்ற தொகுதிகளில் பேராவில் தேசிய முன்னணி கைவசம் இருந்து வரும் பதினோரு தொகுதிகளும் அடங்கும் என அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளை நாம் பெற விரும்புகிறோம் இந்த தொகுதிகளை நாம் கைப்பற்றினால் பதினைந்தாவது பொது தேர்தலுக்கு பின் தேசிய முன்னணி அரசாங்கத்தை அமைக்கும் என முகமது ஹசான் தெரிவித்திருக்கிறார் நேற்றிரவு ஜலான் மேரோவில் உள்ள தங்கும் விடுதியில் பேரா தேசிய முன்னணி தேர்தல் இயந்திரத்தை தொடக்கி வைத்து பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் இத்தகவலை வெளியிட்டார் இந்த நிகழ்வில் மாய்க்காவின் தேசிய துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ சரவணன் பேரா மந்திரி புஷார் மற்றும் மாய்கா உறுப்பினர்களும் திரளாக கலந்து கொண்டனர் பேரா மாநில சட்டமன்ற தொகுதிகளில் தற்போது இருந்து வரும் இருபத்தி ஏழு தொகுதிகள் உட்பட முப்பத்தி ஆறு தொகுதிகளை கைப்பற்ற முடியும் என அவர் கூறினார் கடந்த பொதுத் தேர்தலில் ஆயிரத்திற்கும் குறைந்த வாக்குகளில் தோல்வி கண்ட ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றும் இலக்கையும் தேசிய முன்னணி கொண்டுள்ளதாக அவர் கூறினார் வார இறுதி விடுமுறை நாட்களை மாற்றும் பரிந்துரை முடிவை அறிவிப்பதில் போவதில்லை என்கிறார் ஜொகூர் சுல்தான் ஜகூர் மாநிலத்தில் நடப்பில் உள்ள வெள்ளி சனி வார இறுதி நாட்களை சனி ஞாயிற்றுக்கிழமையாக மீண்டும் மாற்றுவது மீதான முடிவை அறிவிப்பதில் தாம் அவசரம் காட்டப்போவதில்லை என ஜகூர் சுல்தான் கூறியிருக்கின்றார் அப்பரிந்துரையை அனைத்து கோணங்களிலும் ஆராய்ந்துதான் முடிவுக்கு அறிவிக்க வேண்டியுள்ளது வார இறுதி விடுமுறை நாட்களை பழையபடி சனி ஞாயிற்றுக்கிழமைக்கு மாற்றுவதால் ஏற்படக்கூடிய நன்மை தீமையையும் ஆராய வேண்டியுள்ளது அதோடு இதில் அனைத்து தரப்பினரின் கருத்துகளையும் கவனத்தில் கொண்டாக வேண்டும் என சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கந்தார் தெரிவித்துள்ளார் அவசரப்பட்டு முடிவெடுத்து பின்னால் வருத்தப்படுவதை விட தீரை யோசித்து ஒரு முடிவுக்கு வரப்போவதாக சுல்தான் கூறினார் அதே சமயம் இவ்விவகாரத்தை அரசியலாக்க வேண்டிய அவசியமும் இல்லை என்றார் அவர் தற்போதைக்கு ஜொஹூரின் பொருளியல் மேம்பாட்டிலும் மக்கள் நலனிலும் தான் மாநில அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் மற்ற விஷயங்களில் அல்ல என்றும் சுல்தான் வலியுறுத்தினார் மாநில அரசாங்கம் எம்மாதிரியான பரிந்துரைகளையும் தனது கவனத்திற்கு கொண்டு வரலாம் ஆனால் தாம் தீர ஆராய்ந்துதான் முடிவை அறிவிக்க முடியும் எனவே இவ்விஷயத்தில் தம்மை யாரும் வற்புறுத்தவோ ஆறுடங்களை பரப்பவோ வேண்டாம் என்று சுல்தான் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டார் தமது மேல்முறையீடு வழக்கை விசாரிக்கும் நீதிபதிகள் குழுவிலிருந்து தலைமை நீதிபதி விலக வேண்டும் நஜீப் மனு தாக்கல் எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் ஊழல் வழக்கின் மேல்முறையீடு இன்று காலை தொடங்கவிருந்த நிலையில் திடீரென தமது வழக்கை விசாரிக்கும் ஐவர் கொண்ட கூட்டரசு நீதிமன்ற நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்றிருக்கும் தேசிய தலைமை நீதிபதி தெங்கு மைமுன் விலகிக்கொள்ள வேண்டும் என டாக்டர் ஸ்ரீ நஜீப் புதிதாக வழக்கு மனுவை தாக்கல் செய்துள்ளார் அதோடு நஜீப்பின் வழக்கறிஞர் ஷிஹாம் தேக் இன்று காலை வாத தொகுப்பை சமர்ப்பிக்க வேண்டும் என கடந்த வாரம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த போதிலும் அவர் தொகுப்பை சமர்ப்பிக்கவில்லை மாறாக நஜீப்பின் மேல்முறையீடு வழக்கு விசாரணையில் இருந்து தெங்கு மைமுன் விளக்க வேண்டும் என தேபோக்தேன் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் அதோடு நஜீப் வழக்கறிஞர் குழுவில் மீண்டும் இடம்பெற்ற வழக்கறிஞர் ஷாபி அப்துல்லாவும் இந்த வழக்கு விசாரணையில் இருந்து தெங்கு மைமுன் விளக்க வேண்டும் என தங்களது கட்சிக்காரர் சமர்ப்பித்த மனு குறித்து வாதங்களை சமர்ப்பிப்பதற்கு குறைந்தது இருபத்தி நான்கு மணி நேரம் வழக்கு ஒத்திவைக்கப்பட வேண்டும் என செய்து கொண்ட மனுவை கூட்டரசு நீதிமன்றம் நிராகரித்தது மேல்முறையீட்டு வழக்கை வைப்பதற்கான காரணம் எதுவும் இல்லை என தெங்கு மைமுன் திட்டவட்டமாக தெரிவித்தார் இந்த வேளையில் வழக்கு விசாரணையை ஒத்தி வைப்பதற்கு மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு முயற்சியையும் அரசு தரப்பு எதிர்ப்பதாக இடைக்கால திபிபி சிதம்பரம் தெரிவித்தார் வழக்கு விசாரணை நடைபெறுவதை தடுப்பதற்கு எதிர்தரப்பின் மற்றொரு வியூகம் இதுவாகும் என அவர் சுட்டிக்காட்டினார் பெட்டலிங் ஜெயாவில் இருந்து தாம் இப்போதுதான் நீதிமன்றத்திற்கு வந்திருப்பதாகவும் தம்மிடம் நீதிமன்ற ஆவணங்கள் எதுவும் இல்லை என ஷாபி பதில் அளித்தார் போலீஸ் ரோந்து காரை மோத முயன்ற ஆடவனின் கார் டயரை போலீசார் சுட்டனர் சண்டகானில் பிபிஆர் வீடமைப்பு பகுதியில் போலீஸ் ரோந்து காரை மோத முயன்ற போதைப்பொருள் விநியோகிப்பாளரின் புரோடுவா கிணாரி காரின் டயரை போலீசார் சுட்டனர் அந்த சந்தேக பேர் வழி மிகவும் முரட்டுத்தனமாக செயல்பட்டதோடு போலீஸ்காரர் ஒருவரை கிட்டத்தட்ட மோதும் அபாயம் ஏற்பட்டதாக சண்டகான் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அப்துல் ஃபவுத் அப்துல் மெலாத் தெரிவித்தார் இந்த சம்பவம் தொடர்பான காணொலி காட்சி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டது எனினும் அந்த சந்தேக பேர் தனது காரில் அங்கிருந்து தப்பியோடினார் அந்த சம்பவத்தில் நிகழ்ந்த இரண்டிலிருந்து கிலோமீட்டர் தொலைவில் அந்த ஆடவன் ஓட்டி சென்ற கார் சாலையில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர் அந்த நபரை தேடும் நடவடிக்கை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர் தீர்ப்பு எஸ்ஆர்சி இன்டர்நேஷனல் வழக்கில் நஜீப் குற்றவாளிகே அந்த வழக்கில் அவர் மீது ஏற்கனவே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் தண்டனையையும் கூட்டரசு நீதிமன்றம் நிலைநிறுத்தியது அந்த தீர்ப்பை அடுத்து நஜீப் இன்று உடனடியாக சிறைக்கு அனுப்பப்படுகிறார் நாட்டின் வரலாற்றில் சிறைக்கு செல்லும் முதல் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் நஜீப்பின் தற்காப்பு வாதங்கள் அதிகம் முரண்பட்டதோடு அவரது வழக்கறிஞர்கள் வழக்கில் சந்தேகம் ஏதும் எழுப்பு தவறியதை அடுத்து நஜீப்பின் தண்டனையை நிலைநிறுத்துவதாக தலைமை நீதிபதி துன் தெங்கு மைமுன் துவான்மாட் தலைமையிலான ஐவர் அடங்கிய நீதிபதிகள் குழுவினர் ஒருமனதாக முடிவெடுத்தனர் இதனிடையே தீர்ப்பு வழங்கப்படுவதற்கு முன்னதாக நீதிபதிகள் முன்னிலையில் பேசிய நஜீப் தற்காத்து வாதிட தமக்கு சட்டப்படி முறையான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என முறையிட்டார் வழக்கை ஒத்திவைத்து தமது வழக்கறிஞர்கள் தயாராகுவதற்கு போதிய நேரம் தமக்கு வழங்கப்படவில்லை இந்த விஷயத்தில் தமக்கு முறையான நியாயம் கிடைக்கவில்லை என அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் அத்துடன் தலைமை நீதிபதி தமது வழக்கிற்கு தலைமை ஏற்பதால் தமக்கு நடுநிலையான தீர்ப்பு வழங்கப்படாது என இறுதி நேரத்தில் சமர்ப்பித்த ஆதாரத்தையும் நீதிமன்றம் நிராகரித்துவிட்டது மேலும் தமது தீர்ப்பு முன்கூட்டியே கசிந்து விட்டதாக தெரிய வந்த நிலையில் அது உண்மையென்றால் உயர்நிலையிலான நீதி முறைகேடு நிகழ்ந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் எஸ்ஆர்சி நிறுவனத்தின் நான்கு கோடியே இருபது லட்சம் ரிங்கெட்டை மோசடி செய்ததாக இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை நான்காம் தேதி நஜீப் மீது முதல் முறையாக குற்றம் சாட்டப்பட்டது அந்த வழக்கில் இரண்டாயிரத்தி இருபது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி உயர்நீதிமன்றம் நஜீப்பை குற்றவாளி என தீர்ப்பளித்தது பன்னிரண்டு ஆண்டுகள் சிறையும் இருபத்தி ஒரு கோடி ரிங்கெட் அபராதத்தையும் விதித்தது பின்னர் அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு சென்ற நஜீப்பிற்கு ஆங்கும் தோல்வியே கிட்டியது ஒன்று மேல்முறையீட்டு மே உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிலைநிறுத்தியது பின்னர் இறுதி முயற்சியாக கூட்டரசு நீதிமன்றத்தை நாடிய நஜிப்பிற்கு அங்கும் விதி அவருக்கு சாதகமாக அமையவில்லை பன்னிரண்டு ஆண்டுகள் சிறைவாசத்தை அனுபவிக்க நஜிப் இன்று சிறை சாலைக்கு கொண்டு செல்லப்படுகிறார் சாலையில் அடாவடித்தனம் ஆடவரை போலீஸ் தேடுகிறது என் நெடுஞ்சாலையில் இ ராஜா டோல் சாவடி அருகே பெண் ஓட்டுநரிடம் அடாவடித்தனமாக நடந்து கொண்ட ஆடவரை போலீசார் தேடி வருகின்றனர் இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த நாற்பத்தி ஒரு வயது பெண் இதன் தொடர்பான போலீஸ் புகார் செய்திருப்பதாக ஷாலா மாவட்ட போலீஸ் தலைவர் எஸ் சிபி முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்தார் நேற்று முன்தினம் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் பெண் ஓட்டுநர் பாதையை மாற்றி வாகனத்தை செலுத்தியதால் ஆத்திரமடைந்த கார் ஓட்டுநர் அப்பெண்ணின் கார் முன்னே வாகனத்தை நிறுத்தி பெண்ணையும் அவரது கணவரையும் கடும் சொற்களால் திட்டியுள்ளார் அதோடு அப்பெண் அங்கிருந்து நகர முற்பட்டபோது அவ்வாடவர் ஏதோ ஒரு பொருளை கார் மீது விட்டறிந்ததாகவும் போலீஸ் புகாரில் தெரிவித்துள்ளார் அச்சம்பவம் மீதான வினாடிகள் கொண்ட வீடியோ பதிவு சமூக வலைதளங்களிலும் வைரலாகி இருக்கின்றது இதன் தொடர்பில் தகவல் தெரிந்த பொதுமக்கள் விசாரணை அதிகாரியான இன்ஸ்பெக்டர் முகமது ருசாடின் ஷாரானை தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றனா்